அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ராஜே சுதீஷ். நான் லிட்டில் ஏஞ்சல்ஸ் ஆங்கில மேல்நிலை பள்ளியில் 8ஆம் வகுப்பு ஆ பிரிவு பயில்கிறேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால், உங்கள் வாழ்வின் சிறந்த நண்பன் யார், எதனால்? என் வாழ்வின் சிறந்த நண்பன் புத்தகம். நண்பன் என்றால் என்ன? சிரித்து பேசி மகிழ்வதும், ஒன்றாக அமர்ந்து உணவருந்துவதும், பல மணி நேரம் தொலைபேசியில் உரையாடுவதும், ஊர் சுற்றுவது மட்டும் நட்பல்ல. தோல்வி கண்டு துவண்டு போயிருக்கும் போதெல்லாம் தோல்வியை வெற்றியின் வடிகட்டுகளாக மாற்றி வாழ்வில் முன்னேற ஒரு உத்வேகத்தை அளிக்கவும், தனக்கு துன்பம் வரும் வேளையில் தன்னம்பிக்கை அளிப்பதும், தைரியம், விடாமுயற்சி, ஒழுக்கம், விவேகம், பொறுமை, இரக்கம் ஆகியவற்றை கற்றுக் கொடுப்பதுதான் உண்மையான நட்பு. எனக்கு இத்தகைய நற்குணங்களை கற்றுக் கொடுத்த புத்தகமே என் தலை சிறந்த நண்பனாக இருக்கிறது. புத்தகமே ஒரு மனிதனின் சிறந்த வழிகாட்டி. ஒரு மனிதன் எப்படி வாழலாம், எப்படி வாழக்கூடாது என்பதை எடுத்துரைக்கிறது. சாதாரண செருப்பு தைக்கும் கூலி தொழிலாளியின் மகன் ஆப்ரஹாம் லிங்கன் அமெரிக்க ஜனாதிபதி ஆகும் போது, நாம் ஏன் வாழ்வின் உயர்ந்த நிலையை அடைய முடியாது? அதற்கு நமக்கு தேவை விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, உத்வேகம். இவையெல்லாம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை படிக்கும் போது தானாக நமக்குள் உருவாகிறது. ராமேஸ்வரத்தில் சாதாரண குடும்பத்தில் பிறந்து அரசு பள்ளியில் படித்து சிரமப்பட்டு கல்லூரியில் சேர்ந்து கடின உழைப்பால் அறிவியல் விஞ்ஞானியாகவும் இந்திய ஜனாதிபதியாகவும் விளங்கிய அப்துல் கலாமின் வாழ்க்கை வரலாறு நமக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அவர் எழுதிய அக்னி சிறகுகள், இந்தியா 2020 ஆகியவற்றை படிக்கும் போது, கனவு காணுங்கள், அந்த கனவு மெய்ப்பட வாழுங்கள் என்பதை எடுத்துரைக்கிறது. மகாத்மா காந்தியின் சத்திய சோதனையை படிக்கும் போது, கத்தியின்றி ரத்தமின்றி அகிம்சை வழியில் போராடினால் வெற்றி கிடைக்கும் என்பதை காட்டுகிறது. நீதி நெறிகளை படிக்கும் போது, கதையில் உள்ள நீதி நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. இத்திகாசங்கள், புராணங்கள் ஆகியவற்றை படிக்கும் போது மனிதன் எப்படி ஒழுக்க நெறியில் வாழ்வது, தீய செயல்கள் மனிதனுக்கு அழிவை தரும் என்பதை கூறுகிறது. கர்ம வீரர் காமராசரை பற்றி ஒரு கதை புத்தகத்தில் படித்தேன். அதில் அவர் இறக்கும் தருவாயில் அவர் சட்டை பையில் வெறும் 5 ரூபாயும் இருந்தது. அவர் கால்நாள் முழுவதும் வாடகை வீட்டில் வாசித்து வந்தார். ஒரு முதல்வர் மக்களுக்காகவே எப்படி வாழ்ந்தார் என்பது அவரின் வாழ்க்கை பலருக்கு உதாரணமாக திகழ்கிறது. புத்தகம் படிக்கும் போது மன அமைதியும் கூர்ந்து நோக்கும் திறனும் அதிகரிக்கிறது. படித்ததில் மிகவும் பிடித்தது, நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாகவே மாறுகிறாய். நாம் நல்லதை நினைத்தால் நல்லதே நடக்கும். நாம் தீமையை நினைக்கும் போது தானாகவே மனதில் ஆட்கொண்டும் தீய செயல்களுக்கு தூண்டுகிறது. எனவே நல்லதை மட்டுமே நினைக்க வேண்டும். கைபேசி தொலைக்காட்சியின் ஆதித்தால் புத்தகங்கள் படிப்பதை மறந்துவிட்டார்கள். மீண்டும் புத்தகங்கள் படிப்பதை தொடர வேண்டும். பாட புத்தகங்களுடன் சேர்ந்து மற்ற புத்தகங்களை படிக்க வேண்டும். புத்தகம் படிக்கும் பழக்கத்தை குழந்தைகளிடம் தூண்ட வேண்டும். சோம்பி இருந்திடின் துயர் வந்து சேரும். இதுதான் இருப்பின் இடர்தான். தடுப்பின் புதுநாள் படைத்திட புலியே புறப்படு என்று கூடி வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் மீண்டும் எனது நன்றியை செலுத்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.